வாங்க கல்யாண வீடு கோபி. ஐ கோபி, என்னப்பா சாப்பாடு செஞ்சாச்சா? இனிமேல் தான். என்ன சாப்பாடு செய்ய போற? உப்மா. உப்மாவா? ஆமா. வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? இருக்கே. என்ன ஆப்ஷனு? வேணுமா வேணாமா? வர ஆப்ஷனா? சரி உப்மாவை எடுத்துட்டு வா. வேற வழி இல்ல வன்சி, உங்க அம்மா சொன்ன மாதிரி உப்மா தான் சாப்பிட்டாங்க. வேற வழி இல்ல, உப்மா தான் சாப்பிட்டாங்க. உப்மா தான் சாப்பிட்டோன்னு வந்துச்சு, வேற வழி இல்லை. உப்மா தான் இருக்கு வீட்டில் இப்போ, வேற நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உப்மாவை என்ன கடை பண்ண காலிங் பில் அடிக்குது, யாருன்னு போய் பார்ப்போம். ஆ வாங்க, என்ன விசேஷம்? பையனுக்கு பர்த்டே, அதனால சிக்கன் பிரியாணி. பாஸ்டர் சிக்கன் பிரியாணியா? ஆமாம். லெக் பீஸ் வச்சுருக்கீங்களா? இருக்கு இருக்கு. ரைத்தா வச்சுருக்கீங்களா? இருக்கு. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் வன்சி. உப்மாலேருந்து விடுதலை. மேல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பர்த்டே வா, பிரியாணி கொடுத்துருக்காங்க, சிக்கன் பிரியாணி சாப்பிடுவோமா? கோபி, என்ன கோபி இது? சில்லி கோபி. அது மேல் வீட்டில் அவங்க பையனுக்கு பர்த்டே வா, அதனால சிக்கன் பிரியாணி கொடுத்துருக்காங்க. பார்த்தியா உப்மாலேருந்து அங்கே எப்படி தப்பிச்சோம்னு? ஐ சிக்கன் பிரியாணியா, சூப்பர். எனக்கு இல்லையா? அம்மா நான் பெண்களை தெய்வமா மதிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், ஆனா இந்த விஷயத்துல என்னை மன்னிச்சிருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. வேற வழி இல்லம்மா. கோபி, உன்னை உப்மா சாப்பிட வைக்கலான்னு பார்த்தேன், கடைசியில சிக்கன் பிரியாணி வந்து உப்மா சாப்பிட முடியாம போச்சு. எல்லாம் உங்க டேலண்ட் தான் கோபி. எல்லாம் கிருவா 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 கிருவா.